இதுல வந்து நேர்த்தி எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். இதுல வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் வாழைக்கன்று நேர்த்தி பண்றோம்னா, வாழைக்கன்றுல பாத்தீங்கன்னா இந்த நூற்புழு தாக்குதல்னு இருக்குங்க. நூற்புழுனா நெமட்டோட்னு சொல்லுவாங்க. மனுஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடா குழு குழு குழுனா வருங்களா, வயிற்று அந்த குடல் பகுதியில் இருக்கிற அந்த மாதிரி வாழைக்கன்றையும் தாக்குற மாதிரி ஒரு நெமட்டோடு தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான நெமட்டோட்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த நூற்புழுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ரூட்னா டெம்பர்னு சொல்லுவாங்க, வேறு முடிச்சு நூற்புழும்பாங்க. அது வந்து அதிகமாக தாக்குங்க. அது வந்துச்சுன்னா அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்கள்லாம் முடிச்சு முடிச்சு போட்ட மாதிரி அறிகிற மாதிரி காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் எங்கள் நிலத்துக்கு போனோடனே போய் எப்படி இந்த நூற்புழு தாக்குதல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில அறிகுறி இருக்குது. பார்த்தீங்கன்னா மற்ற மரங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த நூற்புழு தாக்கின மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில் குந்தி காணப்படுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்து தாமதமாக இருக்கும். இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா வெளியே வந்திருக்க நேரத்தில் மாறிடும். இப்போ இதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி மேலாண்மை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில முறைகள் இருக்குது. அதில் தான் ஒரு முறை நாங்கள் பண்ணி காட்டப்போகிறோம். இது பேர் வந்து வாழைக்கன்று நேர்த்திம்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழைக்கன்று வந்து எடுத்துக்கணும். ஒன்று ஒன்றையிலேருந்து 2 கிலோ இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை வந்து மேலே இருக்கிற அந்த வேரில் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் வேர் முடிச்சுன்னா வேர் இப்படி முடிச்சு அழுகி இருக்கும். அது பேர் வேர் முடிச்சு நூற்புழு. அதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்டு பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா சீவிடணும். சீவனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நல்லா இப்படி வெள்ளை கலரில் வர மாதிரி சீவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் டைசின் கரெக்ஷன் பண்ணுவாங்க. கடையில் போய் கேட்டிங்கன்னா பெபிஸ்டின்னு சொல்லி இருப்பாங்க, கார்பன் டைசின் 50WP சொல்லி இருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா பூஞ்சானா இருக்குது பார்த்தீங்களா, வாழையில் வந்து அதிகமாக தாக்குறது வந்து இந்த பிசேரியம் வாடல் நோயின்னு சொல்லுவாங்க. அது வந்து தாக்க அது ஒரு பூஞ்சான தான் காசு பண்ணுது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாழைக்கண்ணை வந்து கார்பன் வாழைக்கண்ணை வந்து போட்டு 5 நிமிஷம் ஊற வைக்கணும் கார்பன் டைசின் சொல்யூஷனில். அப்புறம் 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து இங்கே இது வந்து களிமண் சேரணும். இதில் போட்டுனா நம்ம முட்டி எடுக்கணும். இப்படி போட்டு முட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் இது கார்போஃபீரான்னு சொல்லுவாங்க, குருணா மருந்து கடையில் வருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும், ஒரு கண்ணுக்கு எவ்வளோ போடலானா 40 கிராம் வரைக்கும் போடலானா. அப்போ நடும்போது பார்த்தீங்கன்னா 20 கிராம் தான் போடணும். அப்புறம் 4 மாதம் கழித்து பிச்சருக்கு 20 கிராமையும் போடணும். இப்போ அந்த புளி தோண்டி 1.5 புளி தோண்டினா இந்த கண்ணை வந்து தொழுவுரத்தோட சேர்த்தி இந்த வேப்ப முன்னாக்கு தொழு உரம் இதெல்லாம் சேர்த்தி போட்டீங்கன்னா மரணோட காலம் கலந்து போட்டீங்கன்னா வாழை வந்து நல்ல மகசூல் குறையுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வச்சிடணும். நட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த நூற்புழு தாக்குதல் வந்து கட்டுப்பட